நீதிமொழிகள் அதிகாரம் 27. இன்று நடக்கப் போவதே தெரியாது, நாளை நடக்கப் போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே. உன்னை உன்னுடைய வாயல்ல, மற்றவர்களுடைய வாய் புகழட்டும். உன்னாவல்ல, வேறொருவர் நா போற்றட்டும். கல்லும் மணலும் பழுவானவை, மூடர் தரும் தொல்லையோ இவ்விரண்டையும் விட பழுவானது. சினம் கொடியது, சீற்றம் பெருவெள்ளம் போன்றது. ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் இயலும்? வெளிப்படுத்தப்படாத அன்பை விட குற்றத்தை வெளிப்படையாக கண்டிக்கும் கடிந்துரையே மேல். நண்பர் கொடுக்கும் அடிகள் நல்நோக்கம் கொண்டவை, பகைவர் தரும் முத்தங்களோ வெறும் முத்து பொழிவே. வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்ளுவார், பசியுள்ளவருக்கோ கசப்பும் இனிக்கும். தம் வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிபவர் தன் கூட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரியும் குருவிக்கு ஒப்பானவர். நறுமணத் தைலம் உள்ளத்தை மகிழ்விக்கும், கனிவான அறிவுரை மனத்திற்கு திடமளிக்கும். உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே. உனக்கு இடுக்கண் வரும் காலத்தில் உடன் பிறந்தான் வீட்டிற்கு செல்லாதே. தொலையில் இருக்கும் உடன் பிறந்தாரை விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல். பிள்ளாய், நீ ஞானமுள்ளவனாகி என் மனத்தை மகிழச் செய். அப்பொழுது நான் என்னை பழிக்கிறவருக்கு தக்க பதிலளிப்பேன். எதிரில் வரும் இடரை கண்டதும் விவேகமுள்ளவர் மறைந்து கொள்வார், அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர். அந்நியருடைய கடனுக்காக பிணையாக நிற்கிறவனுடைய ஆடையை எடுத்துக்கொள், அதை அந்த கடனுக்காக பிணையப்பொருளாக வைத்திரு. ஒரு நண்பரிடம் விடியுமுன் போய் உறக்க கத்தி அவரை வாழ்த்துவது அவரை சபிப்பதற்கு சமம் என கருதப்படும். ஓயாது சண்டை பிடிக்கும் மனைவி அடைமழை நாளில் இடைவிடா தூறல் போன்றவள். அவளை அடக்குவதை விட காற்றை அடக்குவதே எளிது எனலாம். கையால் எண்ணெயை இறுக பிடிப்பதே எளிது எனலாம். இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவரை கூர்மதியாளராக்கலாம். அத்திமரத்தை காத்து பேணுகிறவருக்கு அதன் கனி கிடைக்கும், தம் தலைவரை காத்து பேணுகிறவருக்கு மேன்மை கிடைக்கும். நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பார், அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார். பாதாளமும் படுகுழியும் நிறைவு பெறுவதே இல்லை, ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவு பெறுவதில்லை. வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடை குகைக்கும் சோதித்து பார்க்கும். ஒருவரை அவர் பெறுகின்ற புகழை கொண்டு சோதித்து பார்க்கலாம். மூடனை உரலில் போட்டு உலக்கையால் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனது மடமை அவனை விட்டு நீங்காது. உன் ஆடுகளை நன்றாக பார்த்துக்கொள், உன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்துமாயிரு. ஏனெனில் செல்வம் எப்போதும் நிலைத்திராது, சொத்து தலைமுறை தலைமுறையாக நீடித்திருப்பதில்லை. புல்லை அறுத்த பின் இளம்புல் முளைக்கும், மலையில் முளைத்துள்ள புல்லை சேர்த்துவை. ஆடுகள் உனக்கு ஆடை தரும், வெள்ளாட்டு கிடாயை விற்று விளைநிலம் வாங்க இயலும். எஞ்சிய ஆடுகள் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் தேவைப்படும் பாலை கொடுக்கும், உன் வேலைக்காரருக்கும் பால் கிடைக்கும்.